கோவில்பட்டி போக்குவரத்து கழக பேருந்து பணிமனையை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. 50-க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வெளியே எடுக்கப்பட்டு வருகின்றன. இதுபற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், தற்போது கோவில்பட்டியில பேருந்து பணிமனையில இருக்கக்கூடிய பேருந்துகள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றன. 200-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. நிலவரங்கள் நிச்சயமாக, நேற்று காலை பெய்ய தொடங்கிய மழையானது தொடர்ச்சியாக 24 மணி நேரத்தையும் கடந்து தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலும் கூட, இந்த கோவில்பட்டி பகுதியில் நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். இங்கு கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு சாலைகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. குறிப்பாக போக்குவரத்து கழக பேருந்து பணிமனையில் ஒரு இடுப்பளவிற்கான அந்த தண்ணீர் என்பது சூழ்ந்திருக்கின்றது. உள்ளே இருக்கக்கூடிய பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக தற்பொழுது வெளியேற்றப்பட்டு வருகின்றன. மொத்தமாக இங்கிருந்து காலையில் 69 பேருந்துகள் காலை 3 மணி முதலாக வெளியேற்றப்பட்டு பணிக்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் வெள்ளம் சூழ்ந்ததன் காரணமாக அங்கு உள்ளே இருக்கக்கூடிய நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துகள் வெளியே எடுக்க முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக தற்பொழுது நகராட்சி அதிகாரிகள் மற்றும் அதே போன்று வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து தற்பொழுது சற்று சீரமைத்ததை தொடர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேருந்துகள் முதல் கட்டமாக தற்பொழுது வெளியே எடுக்கப்பட்டு வருகின்றன. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்புகளையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய குமரன் நகர், மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு 200-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் முழுமையாக வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கின்றன. உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது உள்ளே தவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய இந்த கனமழையால் இங்கு சுற்றி இருக்கக்கூடிய கண்மாய்கள் முழுமையாக நிரம்பி இருக்கின்றன. இதன் காரணமாக அங்கிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் என்பது தற்பொழுது இந்த தெருக்களில் ஆறு போல ஓடுகிறது. தற்பொழுது நாம் நேரடியாகவே பார்க்கலாம், பேருந்து ஒன்று தண்ணீரில் மிதந்தபடி வரக்கூடிய அந்த காட்சியை தான் தற்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முழங்கால் அளவிற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் அந்த பேருந்தை வந்து வெளியே எடுத்து வரக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசலாம். இப்போது மழை எந்த அளவுக்கு பெஞ்சுது, இந்த பகுதியில் எந்த அளவுக்கான அந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு? நேற்று காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்த மழை இப்போ வரைக்கும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அத்தங்குண்டம் கம்மாயெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுகால் பாஞ்சு இப்போ ரோட்டிலே பஸ்ஸு வர முடியாத அளவுக்கு, நம்மளோட பஸ்ஸை கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேருந்து வருது, டூ வீலர்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு. மொத்தத்தில் ரோடே கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு மழை, பயங்கரமான மழை. நேற்றுல ஆரம்பித்த மழை இன்னும் வெட்டுற மாதிரி இல்லை. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே எவ்வளோ வீடுகள் இருக்கும், உள்ளேருந்து வெளியே வர முடியுதா போக முடியுதா, என்ன பண்ணுறீங்க? ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்குது, ஆளுக வெளியே வர முடியல, எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணியெலாம் நடந்து வரக்கு இப்போ பசுகள் வர்றதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆளு எப்படி நடந்து வர முடியும்? ரொம்ப பஜாருக்கு போகுதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்க வச்சு சாப்பிட வேண்டியதான். இப்போது இத்தனை வருஷத்தில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மழை வந்து இந்த கோவில்பட்டி பகுதிகளில் பெஞ்சிருக்கா, இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இப்போ எவ்வளோ பார்த்ததில்லை, இந்த மாதிரி மழை இந்த வருஷம் தான் பார்த்துருக்குறோம். இப்போ தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ நேற்று இன்றைக்கும் ரொம்ப கடுமையாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால தான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? இருசக்கர வாகனத்தில் பைக்கில் வந்திருக்கீங்க, போக முடியுமா, எப்படி போக போகிறீங்க, எப்படி இருக்குது இந்த ரோட்? கடலூர் ரோட்டிலேருந்து தான் நாங்கள் வரோம். அதில் அங்கேருந்து வர்றதுக்கும் ரொம்ப சிரமம் தான். கம்மாய் கால்வாய்கள்லாம் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. தண்ணீர்லாம் நடு வீதியில் போய்கிட்டு தான் இருக்குது. வாரங்காலி எல்லாமே ரொம்ப சிரமம். இப்போ சுற்றி இருக்கக்கூடிய கண்மாய்கள்லாம் எந்தளவுக்கு நிறைஞ்சிருக்கு, இந்த தண்ணி எங்கேருந்து இவ்வளோ தண்ணி வருது? கோயில்பட்டி சுற்றி உள்ள எல்லா கம்மாயும் நிறைஞ்சிச்சு சார். ஃபுல்லாகவே சாத்தூர்லேருந்து கோயில்பட்டிக்குள்ளே வர்றதோடும் வெள்ளம் மொத்தம் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே அந்த ஏரியா பூரமே வெள்ளம் மொத்தம் போயிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடியும் நிறைஞ்சிச்சு கம்மா. இங்கிட்ட உள்ள கம்மா எல்லா கம்மாவுமே நிறைஞ்சு தான் இவ்வளோ வெள்ளம் வர்றதுக்கு காரணமே. ஃபுல் கம்மா கோயில்பட்டி சுற்றியுள்ள கம்மா அவ்வளோ கம்மாவும் நிறைஞ்சிருச்சு. ஃபுல் லெவல் எல்லா இடத்துலையும் அடியும் எல்லா ஃபுல் இடத்துலையும் தண்ணி தப்ப தப்பமாக நின்று தான் கிடக்கு. கோயில்பட்டிலேருந்து பார்த்தோம்னா எல்லா இடமே ஃபுல் தண்ணி. ஆனால் இவ்வளோ பெரிய மழை விடாமல் பெஞ்சது இதுதான் முதல்ல. நினச்சி பார்க்க முடியாத அளவு மழை, மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பு. வெளியில் போக முடியல, வர முடியல, அந்த கண்டிஷன் தான். இந்த இலைசுந்தல் ரோடு இது இங்கேருந்து ரயில்வே பழைய பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் இந்த தண்ணி தான் அங்கே வரைக்கும் கிடக்கு. இது இலைசுந்தல் ரோடு என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது, பழைய பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது, அங்கேருந்து இவ்வளோ தூரம் தண்ணி கிடக்குது. இவ்வளோ தண்ணி இதில் மொத மொத பார்த்தது இதுதான். அவ்வளோ தண்ணி மழையும் அண்டர் கிரவுண்டு பாலம் முங்கி தன்தரையாக இருக்குது. அதைத்தான் சொல்லிட்டேன், பழைய பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குது, இங்கேருந்து 1.5 கிலோமீட்டருக்கு இந்த தண்ணி இங்கே வரைக்கும் இருக்குது. ஆமாம்.
வரலாறு காணாத கனமழையின் காரணமாக குறிப்பாக 24 மணி நேரம் விடாமல் கொட்டி தீர்த்திருக்கிறது இந்த பேய் மழை என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு பெய்திருக்கக்கூடிய இந்த கனமழையால் இந்த சுற்றி இருக்கக்கூடிய குளங்களும் கண்மாய்களும் நிறைந்து தற்பொழுது இந்த தண்ணீரானது இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றது. ஏற்கனவே அவர் நம்ம சொன்னபடி இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு இது போன்ற தண்ணி தான் இருக்கு. இப்ப எங்க இருந்து வர்றீங்க, உள்ள தண்ணீர்ல எப்படி இருக்கு? ரூம்ல இருந்தா வரேன். நான் இந்த ரூம்ல இருந்தா வரேன். மழை எந்த அளவுக்கு பெஞ்சது, உள்ள போக முடியுதா வர முடியுதா, எப்படி இருக்கு? இதை போலத்தான் இதற்கு உள்ளாக செல்லக்கூடிய இந்த குடியிருப்பு வாசிகளும் கூட உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் தான். ஒரு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு தொடர்ச்சியாக இந்த சாலையில் இது போன்று பெருக்கெடுத்து, அதாவது 6 போல சாலை முழுமையாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பெருக்கெடுத்து வரக்கூடிய அந்த தண்ணீரில் தான் தற்பொழுது நேரடியாக பார்க்கலாம். குடையை பிடித்தபடி நபர் ஒருவர் அந்த தண்ணீரில் அந்த முழங்கால் அளவிற்கான தண்ணீரில் வருகின்றார். பல இடங்கள் இது போல ஒரு வெள்ளக்காடான ஒரு காட்சியைத்தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.